இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரத்வாசிகளுக்கும் வணக்கம். இந்த தேசம் அப்படிங்கிறது வெறும் கல்லால், மண்ணால், மலையால், மடுவால் மட்டுமே ஆனது கிடையாது. பல எண்ணற்ற வீரர்களின் உயிர் தியாகத்தினால், அவர்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ்னால் ஆனது அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எவர் ஒருவரின் பெயர் சொன்னாலே ஒரு பிணத்திற்கு கூட புரட்சி செய்யணும் அப்படின்னு ஆசை வருமோ, அவரின் பெயர் தான் பகத்சிங். பகத்சிங் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அவரை போன்ற ஒரு வாழ்க்கை வரலாறு கொண்ட ஒரு மகாபுருஷர் இன்னும் ஒருத்தர் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட பகத்சிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம். முதல்ல அந்த தேசபக்தி. ஆனால் அவரை மிகப்பெரிய கம்யூனிசவாதியாக இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி சித்தரிக்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்யூனிசவாதியாக இருந்தாரோ, அதை விட ஒரு படி மேலாக அவர் தேசபக்தராக இருந்தார். அந்த கம்யூனிசவாதிகள்லாம் இவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது, நீங்கள் கம்யூனிசவாதியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னலிசம் பேசுகிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுடைய தேசத்தை வெறுக்க முடியாது. 1962 சீன யுத்தத்தின் போது இந்திய வீரர்களுக்கு ரத்தம் கூட கொடுக்கக்கூடாது என்று சொன்ன கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படி இந்த தேசத்திற்கும் தேசத்தினுடைய நலனிற்கும் எதிராகவே செயல்படக்கூடிய கம்யூனிசவாதிகள் இப்போது பகத்சிங்கை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. பகத்சிங் எங்கேயுமே இந்த தேசத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய கோபத்தை எப்படி சேனலைஸ் பண்ணும் அப்படின் தெரிஞ்சிருக்கு. 1919 ஜாலியன் வாலாபாக் நடக்குது. ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் ஓப்பன் மைதானத்தில் அமிர்த்சரில் நூற்றுக்கணக்கான பேரை ஓப்பன் ஃபயரிங் கொடுத்து சுட்டு கொள்கிறாரு. அப்போது பகத்சிங்க்கு வயது வெறும் 11. இந்த சீன்லாம் பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே மனசு பதபதக்குது. நாடே மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்குது. இந்த ஜாலியன் வலாபாகுக்கு அப்புறம்தான் சுதந்திர போராட்ட அந்த வேட்கையே சூடுபிடித்தது. அதற்கு பிறகு தான் அங்கங்கே புரட்சி வெடித்தது. ஸோ அப்படி அந்த புரட்சி வெடிப்பில் உருவான ஒரு தீப்பிழம்பு தான் பகத்சிங். அவருடைய அந்த கோபத்தை நியாயமான முறையில் சேனலைஸ் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக முழு ஃபோக்கஸையும் தன்னுடைய புரட்சிக்காக, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு தன்னுடைய முழக்கத்திற்காக, புரட்சி ஓங்குக அப்படின்னு தன்னுடைய அந்த வீர முழக்கத்திற்காக அவர் செலவிட்டார். அண்ட் அவருடைய முக்கியமான ஒரு தாட் இருக்குது, யூ கேன் கில் இண்டிவிஜுவல்ஸ் பட் யூ கெனாட் கில் த ஐடியா. நீங்கள் பல நபர்களை கொண்டு குவிக்கலாம், ஆனால் அந்த ஐடியா, அந்த கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை உங்களால் அழிக்க முடியாது, அவருடைய சிந்தனையை அழிக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு லைன் இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. பார்லிமெண்ட்டில் ஒரு சின்ன குண்டு வீசுறாரு, யாரும் இல்லாத பகுதியில். அப்போது பார்லிமெண்ட்டில் அட்டாக் பண்ணி அவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்களால் இந்த தாக்குதலை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நடத்த முடியும், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை அப்படி செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. லேட்ரான் லாலா லஜபத் ராய் அவர்கள், லாலா லஜபத் ராயை லாக்அப்பில் வச்சே ஜான் சாண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கொள்கிறாரு. அதற்கு பழிவாங்கும் விதமாக அந்த ஜான் சாண்ட்ரஸை தான் பகத்சிங் அவர்கள் கொள்கிறாரு. அதற்கு தான் அவருக்கு தூக்கு தண்டனை. பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு அப்படின்னு அவர் நண்பர்கள் மூவருக்குமே தூக்கு தண்டனை கிடைக்குது. ஸோ இது இன்னொரு பாடத்தை கற்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் அவங்க அவங்க தன்னுடைய இடத்துலேருந்து பிரிட்டிஷாரை அகற்றணும் அப்படின்னு தான் போராட்டங்களை தவிர ஒட்டுமொத்த தேசத்துக்காக போராடவில்லை அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை பகுத்து விடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த பகத்சிங்கினுடைய கதையால் முறியடிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், லாலா லஜபத் ராய் இருந்தது மகாராஷ்டிரா. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட் அப்படின்னு சொன்னவர். ஸோ அப்பேற்பட்ட லாலா லஜபத் ராய் அவர்களுடைய மரணத்திற்காக தான் பழி தீர்க்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வேட்கை. ஒருவேளை பகத்சிங் அவர்கள் தன்னுடைய மாநிலத்தில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சியை மட்டும் தான் அகற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா, எதற்காக லாலா லஜபத் ராய் அவர்களுடைய மரணத்திற்கு இவர் பழி வாங்கணும்னு நினைக்கணும்? ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரே எண்ணம் தான், இந்த பாரத தேசத்திலேருந்தே இந்த ஆங்கிலேய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பகத்சிங் அவர்கள் இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அவருக்கு. அவர் இறக்கும்பொழுது வயது வெறும் 21. இப்போது நம்மளில் பல பேருக்கு வயது 21 தான். பகத்சிங்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய இன்னொரு பாடம், நம்மளுடைய விஷன் எப்படி இருக்குது, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள், 21 வயசு இளைஞர்கள் பாருங்கள், ஒன்று கிரிக்கெட் முகத்தில் இருப்பாங்க, இல்லை சினிமா முகத்தில் இருப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த வயசு கோளாறுனால என்னென்னவோ முகத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த தேசத்தின் மீது மிகப்பெரிய பைத்தியமாக இருந்தவர் பகத்சிங். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பகத்சிங் போன்ற ரெவல்யூஷனரி தான் இருக்கணும். தூக்கு தண்டனையின் போது கூட, அதற்கு சிறிது நேரம் முன்னாடி வரைக்கும் கூட அவர் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்ஸ் அச்சீவ்டு கிடையாது, யூ லேர்ன் எவ்ரிடே. ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். கடைசி மரண தருவாய் வரைக்கும் அவர் தன்னுடைய கல்வி கற்கும் அந்த ஆசையை விடவே இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லி ஆகணும்,
கடைசியாக அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் சாவர்கரின் எழுத்துக்கள் மிக முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆவணங்கள் சொல்லுது. ஸோ அப்படி சாவர்கர் அவர்கள் பகத்சிங் அவர்களை மட்டுமே இல்லை, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதார புருஷராக இருந்திருக்கார், ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். நமக்கு ரோல் மாடல் பகத்சிங்னா, பகத்சிங்க்கு ரோல் மாடல் சாவர்கராக இருந்திருக்காரு. அவர் வெறும் கால் மார்க்ஸ் மட்டுமே படித்து நாசமாக போகலை, கால் மார்க்ஸையும் படித்தார், சாவர்கரையும் படித்தார். எது சரியோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார், இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை நீர்த்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான துரோகத்தை நம்ம நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன துரோகம் அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தினுடைய தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள், அவர்கிட்ட ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க, நீங்கள் காந்தி இர்வின் பேக்ட் சைன் பண்ண போகிறீங்க, இந்த இர்வினோட நீங்கள் பேச போகிறீங்க, ஸோ பகத்சிங் அவர்களை நீங்கள் வெளியில் விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னபோது காந்தி அதை மறுத்து விட்டார், அப்படி செய்யவில்லை. இதுதான் காந்தி செய்த மிகப்பெரிய துரோகம். அதாவது பல துரோகம் செஞ்சுருக்காரு, அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வரக்கூடிய காலங்களில் காந்தியினுடைய துரோகம் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம், ஒரு மணி நேரம் போகும் அந்த வீடியோ. ஸோ அவ்வளோ துரோகம் செய்த காந்தி இந்த தேசத்தினுடைய தந்தையிட்டார், பகத்சிங் அவர்கள் நம்ம மறந்தே போயிட்டோம். ஸோ அந்த துரோகத்திற்கு பிற்பாடு மார்ச் 23, 1931 அன்னைக்கு பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு இந்த மூணு பேருமே லாகூர் சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கிலிடுறாங்க. ஸோ சாகும்போது வெறும் வயது 21 தான் பகத்சிங் அவர்களுக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு கொண்ட பகத்சிங் அவர்களை இன்று வரை நம்மளுடைய பாட புத்தகத்தில் எங்கேயுமே காணும். யாராவது ஒன்று ரெண்டு பேர் அப்பப்போ இங்கே அதாவது பகத்சிங் அப்படின்னு பேரை சொன்னால் தான் உண்டு. இந்த இடத்துல தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பகத்சிங் பிறந்த மண் பஞ்சாபில் பகத்சிங்கை ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொன்னவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு இங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. எப்படி தேசபக்தர்களின் கூடாரமாக பஞ்சாப் இருந்ததோ ஒரு காலத்தில், ஸோ அதே கூடாரத்தில் அதே பஞ்சாபில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதம் தலை தூக்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் அடக்கி ஒடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு மட்டும் இல்லை, நமக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்மளுடைய பாரத்வாசி சேனலில் இன்னும் பல தேசபக்தர்களின் வாழ்க்கை வரலாறு, வீர வரலாறை நம்ம கண்டிப்பாக சொல்லியே தீர்வோம். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பூலித்தேவன் பர்த்டேக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், அது எங்களால் சில டெக்னிக்கல் இருந்ததுனால அந்த வீடியோ எங்களால் ரிலே பண்ண முடியல. ஸோ இன்னும் தொடர்ச்சியாக பல வீடியோஸ் வரும், ஸ்டே டியூன்ட். வணக்கம்.